வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுதுங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி என்ன தேதி அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 26 ஆகஸ்ட் இன்றைக்கி சனிக்கிழமை. இன்றைக்கி நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்க. பெரும்பாலும் என்ன அப்படின்னா, சனி ஞாயிறு லீவுங்கிறதுனால வெள்ளிக்கிழமையே கிளம்பி சொந்த ஊர் போகிறவங்க போயிடுவாங்க. நிறைய ட்ரெயின்களில் வந்து டிக்கெட் அப்படிங்கிறது கிடைக்காது. ஆனால் இன்றைக்கி சனிக்கிழமை ஒரு சிறப்பு ரயிலானது இயக்கப்பட போகுதுங்க. கேரள மாநிலத்தில் ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். நமக்கு எப்படி பொங்கல் தீபாவளியோ அதே மாதிரி அவங்களுக்கு ஓணம் பண்டிகை அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு பண்டிகை. இங்கிருந்து மட்டும் இல்லை, இந்தியாவில் பல்வேறு மூலைகளிலிருந்தும் கூட ஓணம் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சொந்த ஊர் செல்லக்கூடிய மக்கள் அதிகம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி தாம்பரத்தில் இருந்து ஒரு ட்ரெயின் கிளம்ப போகுதுங்க. ஆமாம், தாம்பரத்தில் இருந்து திருநெல்வேலி வழியாக தான் போக போகுது. இந்த ட்ரெயினானது கொச்சிவேலி வரைக்கும் போக போகுது, திருவனந்தபுரம் வரைக்கும். ஸோ ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடிய மக்களுக்கான சிறப்பு ரயில் இது. வண்டி நம்பர் 06047 அப்படிங்கிற பேரில் கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு கிளம்ப போகுது. நாளைக்கு காலையில் 8 மணிக்கெல்லாம் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய கொச்சிவேலியை நோக்கி சென்றடைய போகுது. இந்த ட்ரெயினானது நாகர்கோவில் ஜங்ஷன் வழியாக செல்லாது, நாகர்கோவில் டவுன் வழியாக தான் செல்லும். திண்டுக்கல் மதுரை வழியாக போகக்கூடிய ட்ரெயின். அதனால் தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய மக்கள் இந்த ட்ரெயினை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அன் ரிசர்வ் மூலமாக. அதே மாதிரி 28ஆம் தேதி நம்ம சென்னையில் இருந்தாகணுமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு வசதி இருக்குங்க. இந்த ட்ரெயினானது நாளை கிளம்பி 27ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய கொச்சிவேலிக்கு போகும்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் 06048 அப்படிங்கிற நம்பரில் மத்தியானம் 11:40 கிளம்பி மறுநாள் அதிகாலை 2:10 நம்ம தாமரம் நோக்கி வரக்கூடிய ட்ரெயின். அதனால் திங்கக்கிழமைகளில் காலையில் சென்னைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். சனிக்கிழமை கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருவனந்தபுரம் போயிட்டு, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானமெல்லாம் கிளம்பி திங்கக்கிழமை காலையில் தாம்பரம் வரக்கூடிய ட்ரெயின். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் வழியாக 2 ரயில்கள் அப்படிங்கிறது இயக்கப்படுது. அதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். அந்த ட்ரெயினானது சென்னை சென்ட்ரல்லிருந்து கிளம்பி எர்ணாகுளம் வரைக்கும் ஒரு ட்ரெயினும், தாம்பரத்தில் இருந்து சென்ட்ரல் போகாமல் பெரம்பூர் வழியாக போகக்கூடிய மங்களூர் போகக்கூடிய ட்ரெயினும் 2 ட்ரெயினுமானது இயக்கப்படுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். இது தென் மாவட்ட மக்களுக்கு பயனடையக்கூடிய ஒரு ட்ரெயினுங்க. இங்கே இருந்து நம்ம திருச்சி போகலாம், திண்டுக்கல் போகலாம், மதுரை போகலாம், திருநெல்வேலி போகலாம், விருதுநகர் போகலாம், கன்னியாகுமரி போகிறவர்கள் கூட நாகர்கோவில் டவுனில் இறங்கி மாறி போயிட முடியும். அப்படிப்பட்ட சிறப்பு ரயிலானது இயக்கப்படுறது அப்படிங்கிறது ரொம்பவும் மகிழ்ச்சியான விஷயம். இந்த மாதிரி சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் போது நம்ம கொடுக்கக்கூடிய ஆதரவு அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஊருக்கு போகணும்னு நம்ம முடிவு பண்ணியிருப்போம், நமக்கு டிக்கெட் கிடைக்காது, காரணம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இன்றைக்கி நம்ம ரிசர்வ்டு பண்ணி போகணும் அப்படின்னாலும் இதில் முடிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தக்கல் டிக்கெட் கூட முடிஞ்சிருச்சு, எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கும். இதிருந்தாலும் இந்த வீடியோவை நாம் ஏன் இன்றைக்கி போடுறோம் அப்படின்னா, இந்த அன்ரிசர்வில் போகக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான். ஏன்னா தாம்பரத்திலிருந்து இன்றைக்கி கிளம்புறதுனால நம்ம எக்மோரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. நீங்கள் டைரெக்டாக கிளம்பி தாம்பரம் போயிட்டு அங்கே 5 மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயினுக்கு 3 மணிக்கு போனாலே ஏதாவது ஒரு சீட்டு கிடைக்காதா என்ன? 3 மணிக்கு ஏறி நம்ம போயிடலாம் இல்லையா? அதே மாதிரி ரிட்டன் வந்து ஞாயிற்றுக்கிழமை அங்கேருந்து கிளம்புறதுனால நாகர்கோவில் டவுனு, திருநெல்வேலி இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இது பகல் நேரங்களில் ஓடக்கூடிய ட்ரெயின். ஒரே ஒரு வாரம் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. ஓணம் சிறப்பு ரயில் அப்படிங்கிற பேரில் ICF கோச் தான். ஸோ இந்த ட்ரெயினை நம்ம பயன்படுத்தி நிச்சயமாக பயனடைய முடியும். 06047 06048 இந்த ட்ரெயின் நம்பரை மறக்காமல் குறித்து வச்சுக்குங்க. தாம்பரத்தில் இருந்து கொச்சிவேலி. கொச்சிவேலி கேரள மக்கள் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் தான், ஆனாலும் தென் மாவட்ட மக்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள எக்ஸ்பிரஸ்ஸு. இந்த ரயிலை நம்ம நிச்சயமாக பயன்படுத்தணும். அதற்கான தகவல் நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.